தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். ஏர்லிங் தமிழ் சேனலில் மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி வந்து எப்படி பார்க்க போகிறேன்னா, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டைமான ஒரு சூப்பரான பவர் பேங்க் ஏர்னிங் அப்ளிகேஷனை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரிங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். சரி, இன்றைக்கி பார்க்க போகிற வெப்சைட்டோட பேர் வந்து பார்த்திங்கன்னா, வெப்சைட் ஆப் ரெண்டும் இருக்குது. ஆப் இருக்குன்னு தான் நினைக்கிறேன், ஏன்னா நான் வெப்சைட்டை யூஸ் பண்ணுறேன், ஆப் பேக்கில் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். சரி, இன்றைக்கி பார்க்க போகிற ஆப்போட பேர் வந்து பார்த்திங்கன்னா RectoPay. இதான் வந்து பார்த்திங்கன்னா ஆப்போட பேர். ஆப்போட லிங்க் உங்கள் வீடியோ கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் டெலிகிராம் வாட்ஸ்அப் குரூப்லேயும் கொடுத்துருக்கேன். டெலிகிராம் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. ஏன்னா இது போல் புது புது அப்ளிகேஷன் எந்தெந்த ஆப்பில் பேமெண்ட் வந்துட்டு இருக்கு, எது இதில் பேமெண்ட் வரல, எது இது ஸ்டாப் பண்ண போகிறாங்க, முழு தகவல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெலிகிராம் வாட்ஸ்அப் குரூப்பில் தான் போகிறோம். இதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, இந்த ஆப்போட பேமெண்ட் பார்த்துட்டு இந்த டீடைல் பார்த்துக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 19 வந்து தேதி 20 19 மே 2022 வந்த பேமெண்ட். இது 100 வித்ரா கொடுத்து டேக்ஸ் போக மீதி அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணியிருக்காங்க. மினிமம் வித்ரா வெறும் 100 தாங்க. இதில் மீதி தகவலை பார்த்துலாம். இது லான்ச் ஆன தேதி வந்து பார்த்திங்கன்னா 18 மினிமம் வித்ரா 100. இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பிளானுமே வந்து பார்த்திங்கன்னா 30 செல்லுபடியாகும். மினிமம் இன்வெஸ்ட் பார்த்திங்கன்னா வெறும் வந்து 300 இருந்தால் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். 300 வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் இன்வெஸ்ட் வெறும் 300 தான். 300 இருந்தால் போதும். 300 டெய்லி வந்து பார்த்திங்கன்னா 20 கொடுக்குறாங்க. டோட்டல் ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா 600 30 அதே போல் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 600 பேக்கு, டெய்லி 40 டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 1200. நீங்கள் போடுற அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா டபுளாக வந்துடும். எந்த அமௌண்ட் போட்டாலும் சரி, அடுத்து 1200 போட்டிங்கன்னா டெய்லி 80 2500 வந்துடும். அடுத்து 1500 போட்டிங்கன்னா டெய்லி 100 3000. 1500 போட்டிங்கன்னா டெய்லி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வித்ரா எடுத்துக்கிட்டு இருக்கலாம். அடுத்து 2100 போட்டிங்கன்னா 150 டெய்லி வந்து டோட்டல் வந்து பார்த்திங்கன்னா 450 வந்து சாலை 4500 வந்து பார்த்திங்கன்னா வரும். 4200 தான் வரணும். 300 எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் 10 ரெஃபர் கமிஷன் இருக்குது. ரெஃபர் பண்ண முடியும்னு நினச்சிங்கன்னா 10 ரெஃபர் கமிஷன் இருக்குது. கஸ்டமர் சப்போர்ட் ஐடியும் கொடுத்துருக்கேன். நீங்கள் டெலிகிராமில் வேணும்னா வந்து பார்த்திங்கன்னா காண்டக்ட் பண்ணிக்கலாம். முடிஞ்சால் வீடியோ கிளியர் கூட டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரீசார்ஜ் சிஸ்டம்லாம் வேறு மாதிரி புதுசாக இருக்கும். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியவே செய்யும். சரி, இப்போ எப்படி சைன் அப் பண்ண பார்க்கலாம். வீடியோ கிளியர் கூட லிங்கை கிளிக் பண்ண இந்த மாதிரி வந்துடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பான்சர் ஐடியும் இங்கே என்னோட நேமும் வந்து பார்த்திங்கன்னா ஏர்னிங் தமிழ் ஒன்று வரும். சரிங்களா? அது கீழே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல உங்கள் நேமு, அப்புறம் மொபைல் நம்பர், அப்புறம் பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு, இதில் ஒரு டிக் கொடுத்துட்டு சைன் அப் பண்ணி கொடுத்துருங்க. அடுத்து வரக்கூடியதான் முக்கியமானது. இது எந்த ஆப்பில் இருக்காது, இந்த ஆப்பில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணி முடிச்சோன்னா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஒன்று வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான அதாவது பார்த்திங்கன்னா லாகின் ஐடி, இதுதான் லாகின் ஐடி. இதை போட்டால் தான் லாகினே ஆகும். மற்றபடி நீங்கள் ஒரு பேர் கொடுக்குறீங்களா, அதை போட்டால் லாகின் ஆகாது. இதை வந்து எல்லோரும் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வச்சிங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல உங்கள் பாஸ்வேர்டு இருக்கும். பாஸ்வேர்டு நீங்கள் கொடுத்தது தான். அடுத்து கீழே வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்டுன்னு சொல்லியிருப்பாங்க. 1, 2, 3 அதாவது வித்ரா பண்ணும்போது இந்த பாஸ்வேர்டு போடணும். இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் வருமா, இல்லை மாற்றி வருமானு தெரில. எனக்கு 1, 2, 3 வந்திருக்கு. உங்களுக்கும் அதே வந்தால் அது பரவாயில்ல. அப்படி இல்லை மாற்றி வந்தோன்னா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வந்தால் ஈஸியாக நம்பர் இருக்கும், வேறு எதனாலும் ஞாபகம் இருக்காது. அதனால் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா லாகின் ஐடிக்கு வந்துடுவீங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா யூசர் நேம்னு இருக்கும். நேம் போட்டால் லாகின் ஆகாது. நான் சொன்னாலே ஒரு ஐடி, அந்த ஐடியை போட்டு பாஸ்வேர்ட் போட்டிங்கன்னா தான் லாகின் ஆகும். லாகின் கொடுத்துருங்க. அடுத்து உள்ள வந்து இந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஆக்டிவ் தான் இருக்கும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதில் ரெஃபர் பண்ணணும்னாலும் ரீசார்ஜ் பண்ணால் தான் ரெஃபர் பண்ண முடியும். அது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ரீசார்ஜ் பண்ணால் தான் ரெஃபர் பண்ண முடியும்னு இல்லை, அப்போ தான் அமௌண்ட் ஆட் ஆகும், இல்லைனா ஆட் ஆகாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஆக்டிவ்னு இருக்குது, இந்த இடத்துல ஆக்டிவ்னு வரணும். இப்போ எப்படி ரீசார்ஜ் பண்ணுன்னு பார்த்துருவோம். சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் போல் ஸ்கோல் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டெபாசிட் ஃபண்டுன்னு இருக்கும். அதை அழுத்திங்க. அதை அழுத்தணும்னு இந்த மாதிரி வரும். 50, 100, 300, 500 அப்படி இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா 300 கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஒரு வேளை நான் 600 பிளான் வாங்கணும், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் 500+ 100 இது ரெண்டும் சேர்த்து பண்ணிக்கலாம். ரெண்டு முறை கூட பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 300 கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல 300 வந்துச்சு, சப்மிட் கொடுக்குறேன். இந்த மாதிரி QR கோடு வருது. இதை ஒன்று இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் மேலே இருக்கக்கூடிய பே நோன்னு இருக்கு இல்லையா, இதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணினா இந்த மாதிரி பேஜுக்குள்ள வந்துடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப், பேடிஎம், ஜிபே, ஃபோன்பே, ஷேர் சாட், சாரி ஷேரிட்டு இந்த மாதிரி இருக்கும். இதில் எதில் எதில் வேணுமோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா பேடிஎம் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேடிஎம் மாற்றிட்டவுடனே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக எந்த ஒரு இதுவும் கிடையாது. டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேமெண்ட் ஆப்ஷனுக்கே போயிடும். மேலே அமௌண்ட்லாம் என்ட்ரு ஆகிடும். வெறும் இதை கிளிக் பண்ணால் போதும். இப்போ நான் பண்ணிடுறேன். பார்த்திங்கன்னா பைடு சக்ஸஸ், 300 ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலே கூட பார்த்துக்கலாம், அதுக்கான அந்த ட்ரான்சாக்ஷன் இதெல்லாம் வந்திருக்கும். இப்போ வந்து இந்த ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்கு இல்லையா, அதில் மெசேஜில் வந்திருக்கு ரெஃபரன்ஸ் நம்பர். நீங்கள் பேடிஎம்குள்ளே போனாலும் இந்த ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்கும். அந்த ரெஃபரன்ஸை காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல வெரிஃபை அமௌண்ட்டுன்னு இருக்கு பாருங்க, இதை வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா அமௌண்ட் என்டர் பண்ணுறங்க, 300 போட்டுருங்க. அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் 12 நம்பர் இருக்கும், அதை இங்கே போட்டு சப்மிட் கொடுங்க. கொடுத்தவொடனே பார்த்தீங்கன்னா போட்டாச்சு. இப்போ சப்மிட் கொடுக்கலாம். பார்த்தீங்கன்னா அலர்ட்டுன்னு வந்துட்டு வெரிஃபைட் சக்ஸஸ்ஃபுல்லி அண்ட் கிரெடிட் அமௌண்ட் ஒரு வேலெட்னு வந்துட்டுருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா
மேலே வந்து அமௌண்ட் வந்து ஆட் ஆகிட்ருக்கும். இப்போ எப்படி பர்ச்சேஸ் பண்ணோம் இதை வந்து பார்க்கலாம். மேலே இருக்கக்கூடிய மூணு கோடு அழுத்திங்க. அடுத்த வந்து பார்த்திங்கன்னா இந்த மேனேஜ் ட்ரான்சாக்ஷன் இருக்கு இல்லையா, இதை வந்து அழுத்திங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மெம்பர் ஆக்டிவேஷன் இருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணிங்க. இதை கிளிக் பண்ணோன்னே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரும். இப்போ நம்ம பேலன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 300 இருக்குது. மெம்பர் ஆக்டிவேஷன் இது தான் நம்ம பண்ண போகிறது. இதை கிளிக் பண்ணிவிட்டு இதை செலக்ட் கிளிக் பண்ணிட்டு இதில் 300 இருக்கும், அதை போட்டுருவோம். போட்டுட்டு மெம்பர் நேம்னு இருக்கு பாருங்கள், இதை தொட்டிங்கன்னா உங்களுடைய ஐடி மெம்பர் நேம் ரெண்டுமே சேர்ந்து வந்துடும். அப்படி வரலைன்னா உங்களுடைய ஐடியை வந்து பார்த்திங்கன்னா பார்த்து போட்டுக்குங்க. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இதில் வந்து 300 பேக்கேஜ்னு இருக்கும். இப்போ சப்மிட் கொடுப்போம். பார்த்திங்கன்னா மெம்பர் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்டிவேட்டட், அவ்வளோதான். இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஹோம் பேஜில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா பேக்கேஜில் 300 ஆக்டிவேட்டு, அதாவது 300 பிளான் வந்து பார்த்திங்கன்னா வாங்கியிருப்போம். வாங்கின தேதி இருக்கும், நம்ம ஐடி வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவேஷன் ஆயிருக்கு. இப்போ சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹோம் பேஜில் வந்துட்டும், இந்த 300 போயிடுச்சு. இப்போ நம்ம ஆக்டிவில் இருக்கும், இந்த இடத்துல ஆக்டிவில் இருக்குது. டெய்லி பேலன்ஸ் 20 ஆட் ஆயிடுச்சு எனக்கு, அதாவது 300 போட்டால் 20 வந்து பார்த்திங்கன்னா ஆட் ஆகிடும். இன்னொரு இது, நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த பிளான் வேணால் போடலாம், ஆனால் வந்து பார்த்திங்கன்னா 300 போட்டு ஐடி ஆக்டிவேட் பண்ணிட்டு தான் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போட முடியும். ஆக்டிவேட் பண்ணுற ஐடிக்கும் டெய்லி அவங்களே இன்கம் தராங்க, 20 தராங்க. அதுக்கப்புறம் வேணும்னா எந்த பிளான் வேணால் போட்டுக்கலாம். என்னோட ரெஃபரலில் வந்து பார்த்திங்கன்னா 25 பேர் இருக்காங்க டீமில், டோட்டல் டீமில். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ரெஃபர் அதாவது இதை ரீசார்ஜ் பண்ணுறதுன்னு தெரில, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறதால இந்த பிரச்சனை. அதுக்காக தான் இந்த வீடியோவே போட்டிருக்கேன், சரிங்களா. இப்போ டெய்லி டாஸ்க் இன்கம் சொல்லிட்டு வந்திருக்கோம், டோட்டல் இன்கம் வந்திருக்கும், நெட் பேலன்ஸு எல்லாமே வந்திருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தான் ரெஃபர் லிங்க்கு, இதை காப்பி பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணிக்கலாம். இல்லை ஃபேஸ்புக் டெலிகிராம் சாரி வாட்ஸ்அப் இதெல்லாம் ஒன்றும் பண்ணிக்கலாம். கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேக்கேஜ் வந்து ஆக்டிவேட் ஆகிட்ருக்கும். சரிங்க, இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மெம்பர் ஐடியில் வந்து பார்த்திங்கன்னா 300 ரீசார்ஜ் பண்ணுறது பார்த்தாச்சு. இப்போ அது அடுத்த பிளான் எப்படி ரீசார்ஜ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துடலாம். இப்போ ஏற்கனவே சொன்னது போல் அந்த பண்டை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 ஒரு 100 அப்படி தான் பண்ண முடியும். 600 டேரெக்டாக கொடுக்கல, அந்த மாதிரி தான் பண்ண முடியும். இப்போ ரீசார்ஜ் பண்ணி முடிச்சிட்டிங்க ஏற்கனவே சொன்னது போல். இப்போ மேலே இருக்க 3 கோடி அழுத்திக்கும். இப்போது மேனேஜ் ட்ரான்சாக்ஷன் இதை வந்து கொடுத்துருவோம். மெம்பர் ரீடாப்அப் இதை வந்து கொடுத்துருவோம். இப்போ பார்த்திங்கன்னா மொதல் இந்த இடத்துல 300 பேலன்ஸில் இருந்திருக்கும். நம்ம இதை கிளிக் பண்ணும்போது 300 மட்டும்தான் காமிச்சிருக்கோம். இப்போ வந்து 600, 1200, 1200, 500, 2100 இந்த எல்லா அமௌண்ட்டும் காட்டும். இதை கிளிக் பண்ணி நம்ம வாங்கிக்கலாம், அவ்வளோதான். ஏற்கனவே சொன்னது போல் அந்த பேர் மேலே கூட விட்டுருங்க ரீடாப்அப்பு. இந்த இடத்துல அமௌண்ட் இருக்கும், இங்கே நம்ம எவ்வளோ செலக்ட் பண்ணோம் அது பண்ணிக்கணும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்படி தொட்டோன்னா மேலே இதை தொட்டனாலே நம்மளுடைய ஐடி வந்துடும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ எப்படி வித்ரா பண்ணுன்னு பார்க்கலாமா. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணுற மாதிரி கார்ட்டில் ஒரு வேளை வித்ரா பண்ணும்போது காட்ட நினைக்கிறேன். ஒரு வேளை அடுத்த அப்டேட்டில் தெரிஞ்சால் அது ஒரு இதாக சொல்லிடுவோம், நம்ம மென்ஷன் பண்ணி விட்டுறேன் எனக்கு. அதாவது கீழே இருக்கக்கூடிய போஸ்ட்டில் இல்லை டெலிகிராம் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணுறேன். இந்த இடத்துல இப்போ வித்ரான் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கும். கிளிக் பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த மெம்பர் ஐடி நேம் எல்லாம் வந்துடும். இந்த இடத்துல அமௌண்ட் மினிமம் 100 இருக்கணும், அதாவது 100 இருந்தால் அந்த அமௌண்ட் இங்கே போட்டு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர்னு கொடுப்போம். கொடுத்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அந்த அமௌண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் பேங்க் டீடைல்ஸ் கேட்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா வேறு எங்கேயும் பேங்க் டீடைல்ஸ் ஆட் பண்ணுற மாதிரி தெரியல எனக்கு, ஒருவேளை தெரிஞ்சால் தான் நான் சொல்கிறேன். அப்படி இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் பேங்க் டீடைல்ஸ் வந்ததுன்னா அதை வந்து ஃபில் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக வித்ரா பண்ணிக்கலாம். சரிங்க, இப்போ இந்த வீடியோவில் அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் வீடியோக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நன்றி. ஃப்ரெண்ட்ஸ் கண்டுபிடிச்சிட்டேன் சொல்கிறேன், மேலே கூட 3 கோடி அழுத்திங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபைல் இருக்கு இல்லையா, இதை வந்து கிளிக் பண்ணிங்க. அடுத்து மை ப்ரொஃபைல் இதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணதை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் போல் ஸ்கோல் பண்ணுங்கள். ஸ்கோல் பண்ணிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்கு, அப்புறம் அட்ரஸ் சும்மா ஏதோ டம்மியாக கொடுத்து விடுங்க. அப்புறம் பின்கோடு, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பேங்க் டி இன்ஃபோன் இருக்குது பாருங்கள். இதை கிளிக் பண்ணிட்டு பேங்க் நேம் என்ன பேங்க்கோ எல்லா பேங்க்கும் இருக்கோன்னு நினைக்கிறேன். ஏகப்பட்ட பேங்க் இருக்குது. பேடிஎம் பேமெண்ட் பேங்க்கும் இருக்குது, நம்மளுக்கு எல்லா பேங்க்கும் இருக்குது, எது வேணுமோ கிளிக் பண்ணிக்கலாம். ஏர்டெல் பேமெண்ட் பேங்க் கூட இருக்குது. இந்த இடத்துல அக்கௌண்ட் நம்பர் போட்டுருங்க, ஐஎஃப்எஸ்சி கோடு உங்கள் பேஸ்புக் சாரி பாஸ்புக்கை பார்த்து போட்டுருங்க. பிரான்ச்சு எந்த ஏரியா பிரான்ச்சோ, பேடிஎம் பேமெண்ட் பேங்க்குக்கு என்ன பிரான்ச்சு, சென்னை. நான் சென்னையில் இருக்கேன், சென்னைனு போட்டுருங்க. உங்கள் ஊர் எதுவோ அது மெயின் அதை போட்டு விட்ருங்க, அவ்வளோதான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சென்ட் ஓடிபி கொடுத்துருங்க, ஓடிபி வரும், ஓடிபி போட்டு சப்மிட் கொடுத்துருங்க, அவ்வளோதான், சக்ஸஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வித்ரா கிளிக் பண்ணிவிட்டு அமௌண்ட் என்டர் பண்ணிவிட்டு டேரெக்டாக வித்ரா பண்ணிக்க வேண்டியதான். இன்ஸ்டன்ட் வித்ரா சொல்லியிருக்காங்க, நான் வித்ரா பண்ணும்போது சொல்கிறேன். சரிங்க, இந்த வீடியோவில் அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். மேலே வீடியோக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி, நன்றி.